இவரு வேலை இல்லாம வீட்ல இருந்தப்போ எல்லாரும் குத்தி காட்டி பேசுனீங்க. இப்போ நல்லா இருக்கிறது பொறுக்க முடியாம அவர் மேல பழி போடுறீங்களா? இங்க பாருங்க, யார் மேலயும் பழி போடல. அன்னைக்கு ராஜீவ் பணம் எடுத்துட்டு வந்தப்போ அது கீழே விழுந்துச்சுல, அது கள்ள நோட்டு. அப்போ நான் கள்ள நோட்டு அடிச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்களா? உங்க மூலமா கள்ள நோட்டை நல்ல நோட்டா மாத்துறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாப்ள. வேண்டாம், நானும் கொஞ்ச நாளா நீங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க வேணும்னே என்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே நடந்துட்டு இருக்கீங்க. ஏன் முதலாளி அம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ராஜீவ் ஏங்க நீங்க சும்மா இருங்க, இவங்க எல்லாரும் வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்காங்க. ராஜீவ், நான் பேங்க்ல வேலை பாக்குறதுனால நோட்டை தொட்டு பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு. அன்னைக்கு நீங்க எடுத்துட்டு வந்தது கள்ள நோட்டு தான். உங்க சர்டிபிகேட் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது. அன்னைக்கு இப்படிதான் எங்க கிளையண்ட் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக கேஷ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் போற ரூட்ல கள்ள நோட்டு எடுத்துட்டு போறதா யாரோ புரளி கிளப்பி விட்டுருக்காங்க. போலீஸ் என்ன வழிமறிச்சாங்க, என்னையும் செக் பண்ணாங்க. என்ன செக் பண்ணது யாரோ ஒரு போலீஸ் இல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் மயில் வாகனன். நான் கொண்டு போன கேஷை செக் பண்ணிட்டு அத்தனையும் ஒரிஜினல் நோட்டுன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சாரு. அந்த சர்டிபிகேட் போதுமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது வேணுமா? உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா இப்பவே மயிலுக்கு போன் பண்ணி கேளுங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அப்போ கள்ள நோட்டு எடுத்தனே இவர் சொல்றது பொய்ன்னு சொல்றேன்னு? இவர் வச்சிருக்கிற நோட்ல யாராவது கள்ள நோட்டை கலந்துருக்கலாம். அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? தெரியாம ஒரே ஒரு கள்ள நோட்டை வச்சிருந்தா அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுவீங்களா? இவர் வேலை பார்க்குற சொர்ணம் ஃபைனான்ஸ் கம்பெனி மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரவணன் வேண்டாம், தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கங்க. மீனா, உனக்கும் உன் புருஷனுக்கும் நாங்க இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடுங்க. நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடும். அதை விட்டுட்டு அனாவசியமா இங்க மேல பழி சுமத்த வேண்டாம். அண்ணே, இந்த குடும்பத்தோட மூத்த பையன நீ. இங்க எல்லாரையும் விட இந்த வீட்டுல உனக்கும் அன்னைக்கும் தான் உரிமை அதிகமா இருக்கு. இப்போ அது இல்லைன்னு பிரச்சனை. நீ தப்பான வழியில போறத பாத்துக்கிட்டே எங்களால சும்மா இருக்க முடியாதுன்னு. நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கிறேன்னு நீயும் உன் புருஷனும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பத்தி தெரியும்? நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய முதலாளி அம்மாவும் அப்படித்தான். டேய் ராஜவா, இவங்க எல்லாம் சொல்றதை கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குடா. பேசாம நீ இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடிக்கோடா. ஐயா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க. இவங்க சொல்றாங்கன்னு வேலையெல்லாம் விடாதீங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மீனா, ராஜீவா பார்த்து கவனமா இருந்துக்கோடா. நீ வேறமா, அவர் ஏதோ பொறாமையில பேசிட்டு இருக்காரு. நீ அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துட்டு சுமார். அப்பா, அப்பா. என்னம்மா, என்னமாச்சு? அப்பா, நீங்க எவ்வளவு பெரிய கார்டியாலஜிஸ்ட், எத்தனையோ உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு என்னம்மா இப்போ? ஏழைங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஃப்ரீயா ஆபரேஷன் கூட பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னது? யாரு சொன்னா என்னப்பா? எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிறீங்க? என்னமோ தெரியலம்மா, ஸ்னேகா போனதுக்கு அப்புறம் வேலை பார்க்கவே பிடிக்கலம்மா. வேலை பார்க்க பிடிக்கலன்னு யார் வேணாலும் சொல்லலாம்ப்பா, ஆனா ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்க சொல்லலாமா? அதுவும் உயிர் காக்கிற கார்டியாலஜிஸ்டா இருந்துட்டு நீங்க எப்படி சொல்லலாமாப்பா? ஒரு டாக்டர் உருவாகிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆயிடுது. உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் உருவாகிறதுக்கு பல வருஷம் ஆயிடும்பா. இப்படி ஒரு துறையில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தா அது சொசைட்டிக்கு பண்ற துரோகம் இல்லையா? தப்புதாம்மா, ஆனா என்னால முடியலையே. சொந்த மகளையே காப்பாற்ற முடியாதனா இனிமே யாரை காப்பாற்றி என்னமா ஆக போகுது? ஸ்னேகாக்கா இருந்திருந்தா உங்களை இப்படி விட்டுருப்பாங்களாப்பா? உங்க கையில ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுத்து ஹாஸ்பிட்டல் அனுப்பி விட்டுருப்பாங்க. அவளே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னமா பண்ண போறேன்? உங்க மூலியமா 4 பேருக்கு நல்லது நடக்க வேண்டாமாப்பா? ஏழைங்க எத்தனையோ பேரு சரியான சிகிச்சை கிடைக்காம செத்து போறாங்கப்பா. உங்கள மாதிரி திறமையான டாக்டருங்களே இப்படி ஒதுங்கிட்டா நோயால பாதிக்கப்படுற மக்கள் எங்கப்பா போவாங்க? பணம் இருக்கிறவங்க எங்க வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாங்க, ஆனா பணம் இல்லாதவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால மறுபடியும் ஸ்டெத்தாஸ்கோப் எல்லாம் தொட முடியும்னு எனக்கு தோணலம்மா. அதை தொட்டாலே சொந்த மகளையே காப்பாற்ற முடியலங்கிற ஆதங்கம் தாம்மா மனசுல வருது. ஸ்னேகாக்கா இறந்து போனது ஒரு விபத்து, அதுக்கு நீங்க எப்படிப்பா காரணமாக முடியும்? ஆனா நோயோட போராடுற எத்தனையோ பேருக்கு உங்களோட அறிவும் அனுபவமும் தேவைப்படுதே. நீங்க நினைச்சா அவங்க எல்லாருமே வாழ வைக்க முடியும்பா. அப்பா, ஸ்னேகாக்கோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்பா. மக்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும். ஏ கஸ்தூரி, நீ எதுக்கு தேவையில்லாம ஸ்னேகாவை பத்தி பேசுற? அவ சாகல, அவ உயிரோட தான் இங்க எங்கேயோ இருக்கா. அப்பா, இவங்க சொல்றது உண்மைனா உங்க மூலமா குணமாவறவங்க வாழ்த்தும் ஆசீர்வாதமும் ஸ்னேகாக்கா எங்க இருந்தாலும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும்பா. ப்ளீஸ்ப்பா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? என் பொண்ணுக்கு இதுதான் விருப்பம்னா இந்த நிமிஷமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேம்மா. ராஜி, என் ஸ்டெத்தையும் கோட்டையும் எடுத்து வைமா, நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நாளைக்குதான் பிரம்மச்சாரியாவே இருக்கிறது. இன்னைக்கு விரதத்தை முடிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நைட், ஃபர்ஸ்ட் டேவே ஆனாலும் சரி. என்னப்பா மயிலு என்ன? ஒண்ணு இல்லம்மா. என்னடா என்ன மறைக்கிற? ஒண்ணு இல்லம்மா. டேய் ஒண்ணு இல்லடா என்னத்துக்கு மறைக்கிற? ஒண்ணு இல்லம்மா. சும்மா டேய். சுஷ்மா ஆ மேல வா. எங்கடி போற? அவரு கூப்பிட்டாரு. கூப்பிட்டா போயிடுவியா? சுஷ்மா கொஞ்சம் சீக்கிரம் வா. மயில் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ. ஆமாமா கூப்பிட்டுட்டே இருக்கிறான்ல, போ. என்ன அவசரமோ என்னமோ, போ போமா போ. சுஷ்மா சுஷ்மா. ஏய் இன்னும் ஸ்கூல் வேன் வரலையா? வர நேரம்தாம்மா. சரி வாசல்ல போய் நில்லு, குழந்தைய கூப்பிடணும்ல, போ. கதவு சாத்திட்டு வா. அப்படியே தாப்பா போட்டு. என்னங்க உட்காரு. என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ கடவுளே, சுஷ்மாவுக்கும் மயிலுக்கும் நடுவில் எதுவும் நடந்துடக்கூடாதே. சும்மா இருங்க. ஏய் ஏண்டி கத்துற? பின்ன பயந்துட்டேன் திடீர்னு இப்படி பண்ணா. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். கிச்சனில் இன்னும் வேலை அப்படியே இருக்கு, நான் போட்டு வந்துட்டேன், போய் முடிச்சுடுவேன். லஞ்ச் பண்ணிட்டல? பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, பசி எடுக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு வேற பசி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லு. என்னங்க வேணாங்க, நான் போயிட்டு வரேன். சுஷ்மா இரு, திரும்ப திரும்படி. இந்தா அல்வா சாப்பிடு. வேண்டாங்க இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க கூச்சமா இருக்கு? என்னங்க என்ன இது பட்ட பகல்லே? போயிடுங்க. என்னங்க பகல்லேவா? பகல்ல கூடாதுன்னு யாரடி சொன்னது? இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்துட்டு இருப்பாங்களா? என்னங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் கபில ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு, என்ன விடுங்க. மா இவனை பாரு, ஒரு மாதிரியா இருக்கான். ஐயோ என்னம்மா உடம்பு இப்படி கொதிக்குது? ஐயோ என்னது இது கையெல்லாம் முத்து முத்தா? ஏய் சட்டையை கழட்டு முதல்ல, இந்த சட்டையை கழட்டு. அது கீழே வைடி, சட்டையை கழட்டு. ஐயோ ஐயோ ஏய் முதல்ல உன் தம்பியை கூப்பிடு, மயிலை கூப்பிடுறேன், சீக்கிரம் போ. ಅಯ್ಯೋ ಕಡೋಳೆ ಆತ ಮೈಲೆ ಮೈಲೆ வேண்டாங்க விடுங்க மயிலே மயிலே கதவு திறடா மயிலே இந்த நேரத்துல யாரடி நான் தான் சொன்னேன்ல போங்க போய் கதவு திறங்க சுஷ்மா போங்க மயிலே என்ன மயிலே ஒரு நிமிஷம் கீழ வா என்னன்னு சொல்லு நீ கொஞ்சம் கீழ வா சொல்ற சுஷ்மா நீ வா வா மயிலே ஐயோ ஆத்தா வந்திருக்காடா குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கடா இப்பதான் வேன் வந்துச்சு ஒரு மாதிரியா இருக்கானேன்னு உள்ள கூட்டிட்டு வந்தேன் அம்மா அவனை பார்த்த உடனே அம்மான்னு சொன்னாங்க இப்ப என்னம்மா பண்றது பாரு ஆத்தாவை நம்ம நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா ஒன்னும் பண்ண மாட்டா இந்த பாரு ஆத்தா உக்கிரமா வந்து குழந்தை மேல இறங்கி இருக்கா ஐயோ இந்த பாரு நாம தான் குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும் என்ன சுத்த பத்தமா இருக்கணும் அம்மாடி உனக்கும் தாண்டா சொல்றேன் சரியா சரிங்க இந்த பாரு நீ போய் கொஞ்சம் வேப்பிலை பறிச்சுட்டு வா போ சரிம்மா டேய் கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு வாடா கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்த பத்தமா பறிச்சுட்டு வா சரிம்மா இந்த பாரு பூவெல்லாம் இருக்க கூடாது அதை தூக்கி போட சொல்றேன் போ போடு தனியா இருக்கா நீ போய் அவன் கூட இரு நான் வேப்பில வந்தது வரேன் போ நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது உங்களுக்கு கூட பிடிக்கலையா சீக்கிரம் அப்பா குடு 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 குடுதம் ஆத்தா குழந்தை பத்திரமா பாத்துக்கோ சுஷ்மா இது சரியாக எவ்வளவு நாள் ஆகும் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க தெய்வ குத்தமாயிடும் பேசாம இருங்க மயிலே சுஷ்மா சொல்லுங்க தே நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதம்மா குலதெய்வத்துக்கு விரதம் இருந்தியே விரதத்தை எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிச்சியாம்மா அத்தை கேட்குறீங்க இல்லைம்மா ஏன் கேட்குறேன்னா உனக்கும் அவனுக்கும் சின்ன வயசு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ தான் பிடிவாதமாக சாமிக்கு விரதம் இருந்த அதில் ஏதாவது குறை வச்சுருந்தா கூட இந்த மாதிரிலாம் காட்டும் கபிலன் திரும்ப கிடைச்சதுக்காக நீ விரதம் இருந்தல்ல அதுல ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுச்சோன்னு பயமா இருக்குமா ஐயோ அந்த மாதிரி ஏதாவது ஆனா கூட இப்படி நடக்குமா அம்மா விரதம் விஷயத்துல இவ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா அவ எந்த தப்பும் பண்ணல வெயில் காலத்துல சிக்கன் பாக்ஸ் வரதெல்லாம் சகஜமா சாமி போதனை பெருசுப்படுத்தாத ஐயோ என்னடி பார்க்குற அந்த ஆண்டவனே என் பக்கம் தாண்டி இருக்கான் இந்த ஜென்மத்தில் நீ என் மகனும் ஒன்றும் சேரவே முடியாது